சென்னையை சுற்றியுள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கான முயற்சியில் தமிழக அரசு களமிறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்ற தவறிய திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தும் பணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு களமிறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் திமுக அரசு சென்னையை சுற்றி வாகன ஓட்டிகளுக்கு தலைவலியை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இந்த 4 சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையில் சென்னை வாசிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். கடந்த காலங்களில் இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை மற்றும் போராட்டங்கள் முன்னெடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 முக்கிய சுங்கச்சாவடிகளை நீக்கப்படுவதால் ஏற்படும் நிதி இழப்பு மற்றும் பணியாளர்களின் பணியிழப்பு ஆகியவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஆய்வறிக்கை ஏற்கனவே தயார் செய்து தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைத்து இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். மேலும் சென்னையின் மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து சிறுசேரி வரை புதிய 5 மேம்பாலங்களை அமைக்க மதிப்பீடு தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.